தேவனுடைய ஆசீர்வாதங்களை பத்தி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி உன்ன மனசுல செட் பண்ணிக்கணும். நான் கேட்க போற வாங்க போற இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் பேருக்கு அல்ல, என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தட் இஸ் த பேசிக் ரூல். I have a strong belief that God will open the floodgates. எனக்கு அப்போ சின்ன வயசுல தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறின்றான்னு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அது நிறைவேறும், இந்த வருஷம் அது நிறைவேற ஆரம்பிக்கும். ஹியர் ஆஃப்டர் அவர் சொல்றார், ஹியர் ஆஃப்டர் லெட் மீ ப்ரூவ் மை செல்ஃப், என்னை நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடு, இன்னையிலிருந்து நான் உனக்கு கதவை நான் திறக்க விரும்புறேன். ப்ளீஸ், ஆமே ஆமே. ஆடாதால முன்னாடி கூப்பிட்டு என் கூட ஆட விட்டேன். ஆமாம், அஸ் யூஷுவல் வந்து அதே தான் டூ எடுத்து அப்புறம் ஆடணும். தனியார் என்னமா, ஒன் டூ த்ரீ ஃபோர். வருஷத்தில் ஒரு நாள் தானே. என் வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுவோ சொல்லிக்கிட்டே இருப்பேன், அப்படியே சந்தோஷமா ஆடிக்கிட்டே இருப்போம். நல்லா அப்படியே மெதுவாக மனசு சத்தவனும் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஜனவரி 1st இங்கே பாரு, ஒழுங்காக இருந்தால் தான் இதெல்லாம் நிறைவேறும். அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிரிட்டு போயிடும். ஆனால் இப்போ தான் சரியான சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். என்ன சத்தியம்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதே உங்கள் பேருக்கே இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நான் சொல்கிறேன் வாசிக்கிறீங்களா, அப்படி நின்ன மாதிரி வாசிக்கலேன். அதை வாசிச்சா எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். கடவுள் ஒரு மனுஷனை ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? ஆதியாகமம் 26 சரியா ஒன்னுலேருந்து வாசிங்களேன். ஒரு ஆள் மைக்கில் வாசிகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தர் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நீ வந்து எகிப்துக்கு போகாத, இங்கே இரு. சில நேரம் வந்து என்ன செஞ்சிடும், டக்குன்னு திருப்பத்தூருக்கு ஒரு குரூப் கிளம்பிடும், திருப்பூருக்கு, சாரி திருப்பத்தூர்னோட உபவாசம் வச்சப்பந்தான் திருப்பூர் பனியனுக்கு மேலே உடனே போய் செட் ஆகி. சிலர் வந்து உடனே துபாய், உடனே அந்த மாதிரி நம்ம டக்குன்னு அவன் வேகமாக கிளம்புறான். அந்த காலத்து எகிப்து தான் யூஎஸ் மாதிரி இன்னைக்கு டக்குன்னு. அப்போ சொல்கிறார், நீ அங்கே போகாதன்னு சொல்லிட்டு அடுத்து வாசிக்கிற வாசிங்க.
தரிசனமாய் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து இங்க பாருங்க blessing blessing பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுங்க. ஈசாக்கிட்ட சொல்றாரு நான் உன்னை வலுவா ஆசீர்வதிக்க போறேன், அதுக்கப்புறம் ஏன் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்றாரு. நல்லா கவனி, அடுத்த வசனம் வாசிங்க. தெளிவா இருக்கு, ஈசாக்கு நான் உன் ஆசீர்வதிக்க போறேன், உங்க அப்பா நான் சொன்னதெல்லாம் படி நடந்தனால உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன். இதுதான் ஆசீர்வாதத்தோட கான்செப்ட். உங்ககிட்ட வந்து என்ன சொல்றாரு, உங்க அப்பா கர்த்தரா இயேசு கிறிஸ்து, அவர் சொல்றாரு பிதாவே நீரும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும். அப்பா உன் தகப்பனாய இயேசு கிறிஸ்து என் வார்த்தையின்படியெல்லாம் நடந்தனால நீ அவருடைய பிள்ளையா வந்து அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளையா வந்து நிக்கிற அவரு எல்லாத்தையும் கரெக்டா நடந்தனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு நல்லா கவனிங்க, whenever you come to God's presence, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி உன்ன மனசில் செட் பண்ணிக்கணும், நான் கேட்க போகிற வாங்க போகிற இந்த ஆசீர்வாதமெல்லாம் என் பேருக்கு அல்ல, என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் பேருக்கு கர்த்தர் நான் ஆசீர்வதிக்க போகிறார். தட் இஸ் த பேசிக் ரூல். ஆமீன் சொல்லுங்க. அப்பா பேருக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மறிச்சிட்டாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அந்த தொகை வந்து காப்பீட்டு தொகை யாருக்கு வருது, பிள்ளைக்கு வருது. இன்னைக்கு நான் ஒரு வீட்டில் பேசிட்டு போக சொன்னாங்க, அந்த இன்சூரன்ஸ் தொகை வர மரணத்துக்கு பிற்பாடு குடும்பத்துக்கு வர வேண்டியது. அவங்க எவ்வளவுக்கு இன்சூர் பண்ணியிருக்காங்களோ அவ்வளவுக்கு. ஏசுநாதர பயங்கரமான ஒரு அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணியிருக்கு பரலோகம். அவர் இறந்துட்டார், நமக்கு தான் வானத்தின் மதகுகள் இது எதில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது என்றால் இயேசுவின் மரணத்தினாலே ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது.